தேனி மாவட்டத்தில் காற்றுடன் பெய்த கனமழையால் பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வாழை மரங்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் கோம்பை அருகே உள்ள பல்வராயன் சேர்ந்த சுந்தர் என்பவர் ஐந்து ஏக்கரில் சுமார் ஐந்தாயிரம் வாழை சாகுபடி செய்திருந்தார் வாழை நன்கு வளர்ந்து பயன் தரும் நேரத்தில் காற்றுடன் வீசிய மழையால் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு வாழை மரங்கள் ஒடிந்து சாய்ந்தன இதனால் பத்து லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த சாய்ந்த வாழை மரங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் நஷ்டஈடு வழங்க கோரிக்கை வைத்துள்ளார் இதுகுறித்து விவசாய அதிகாரிகளிடம் தெரிவித்தும் யாரும் இதுவரை சாய்ந்த வாழையை பார்வையிட வரவில்லை என வேதனை தெரிவித்தார் கொரோனா காலத்தில் விவசாய இடுபொருள் விலை வேலையாட்கள் கூலி போன்றவை அதிகரித்துள்ளதால் பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்தார்